வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி நேற்று இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்தேன், பட் நல்லா இருந்துச்சு. சரி, உங்களையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். என்ன ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அவங்க பையன் பார்த்தீங்கன்னா, வாங்க விளாட்லாம், வாங்க விளாட்லாம்ப்பா, விளாட வாங்க என் கூட என் கூடன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உடனே கையில் ஒரு வேர்ல்டு மேப் வச்சுருந்துருக்காப்புல. அதை டார் டாராக நிறையா பீசஸாக கிழிச்சு அவர் கையில் கொடுத்து, குழந்தைகிட்ட கொடுத்து, நீ போய் இதை ஒட்டிட்டு வா, சரியா, அப்போ நான் கூட வந்து விளாட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போயிட்டாப்புல. என்னடா மகனே, 2-3 hours ஆகும்னு நினச்சா நீ என்னடா 5 நிமிஷத்துலேயே இந்த வேர்ல்டு மேப் கொண்டு வந்துட்ட அப்படின்னு மறந்து போயிட்டாப்புல. அதுக்கு அந்த தம்பி சொன்ன பதில் தான் அருமையான பதில். அந்த தம்பி சொல்லியிருக்காப்புல, அப்பா அந்த வேர்ல்டு மேப்பில் ஒவ்வொரு ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட முகம் இருந்துச்சு, அதை நான் ஒழுங்காக சேர்த்தேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுப்பா, அதனால 5 நிமிஷத்தில் முடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அந்த பையன் வந்து ஒரு மனுஷனை ஒழுங்கு ஆக்குனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக வரைபடமே ஒழுங்காகுது. இதிலிருந்து அவங்க சொல்ல வர தத்துவம் என்ன தெரியுமா, ஒரு மனிதன் ஒழுங்கானால் உலகமே ஒழுங்காகிறது அப்படின்றாங்க. நான் பேசுகிறவங்க பூமரங்கள் மாதிரி தெரியும், ஆனால் கேட்டுக்கங்க, ஒழுங்கா ஒரு மனுஷன் ஒழுங்கானா உலகமே ஒழுங்காகதான். அப்போ நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டும் ஒழுங்கான ரிசல்ட்டாக வரும். நம்ம பண்ணுற தப்பே வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண மாட்டோம். பல தடவை திட்டினாலும் சூடு சொரணை இல்லாமல் எருமை மாடில் மழை பெய்ந்தது போல் நாம் இருக்கிறோம். அது இப்படி இருக்கக்கூடாது, அது யாராவது திட்டினா மட்டும்தான் அப்படி இருக்கணும். ஆனால் இதில் ரோஷம் வரணும். ஃபெயில் ஆனோம்னா என்ன தப்பு பண்ணுறோம், மார்க் டெஸ்ட் மெயின்ஸ்க்கு எடுக்கிறோமா, அதை கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணுறோமா, ஃபிலிம்ஸ்க்கு மார்க் டெஸ்ட் போடுறோமா, அனாலிசிஸ் பண்ணுறோமா, இதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு ஃபெயிலியரை போய் ஒவ்வொருதையும் திருத்திக்கணும். நம்மளே ஒழுங்குபடுத்திக்க மாட்டோம், அதுதான் நம்ம பண்ணுற தப்பே. ஸோ தயவு செய்து ஒழுங்கான முறையில் படிங்க, உங்களை ஒழுக்கப்படுத்திக்கிங்க, ஒழுக்கமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே, சரிங்களா. நான் சொல்கிறது பூமர் அங்கிள் மாதிரி தெரியும், ஆனால் ரிசல்ட் வரும்போது தான் யார் பூமருன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிரு, இல்லாட்டி பிறந்துருவேன். என்னை தயவு செய்து கன்சிஸ்டன்சியாக படிங்க. இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் மார்க் டெஸ்ட் எடுத்தால் தான் ரிசல்ட் வருன்றாங்க, ஆனால் அதை பண்ணாமே வந்து ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்ணால் எப்படி? நீங்களே கொஞ்சம் தனியாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்களே கண்ணாடி போய் பாருங்கள், காரி துப்பிக்கங்க நீங்களே, சரிங்களா. ஸோ நான் ஏன் இப்படிலாம் வந்து உங்களுக்கு ஷோ காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. மசாலா பார்க்கணும், மசாலா பார்க்கணும், மசாலா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சரிங்களா. நீங்கள் எல்லாருமே கண்டென்ட் போட்டால் பார்க்கவே மாட்டீங்க சிவாஜிகளா. இப்படி ஏதாவது ஒரு இடத்த காமிச்சு அருமையாக அப்படி ஸ்விம்மிங் பூலில் நான் குதிக்கிற மாதிரிலாம் செஞ்சால் அந்த வீடியோ நல்லா பார்க்குறீங்க, அருமையாக இருக்குமே. ஒழுங்காக படிங்க, அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். தூத்துக்குடியில் 45 நாள் கிளாஸ் April 14 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வரவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சுருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 45 நாள் வரீங்கன்னா அதே மாதிரி ராயல் பாஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான அருமையான பாஸ், பாஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான் இந்த மோட்டிவேஷன். நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்கிறதுக்கு தான் பூமர் மாதிரி தெரியும், இதுதான் உண்மை. நம்மளை நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டால் கண்டிப்பாக ஒழுங்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தயவு செய்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள், டெய்லியும் படிங்க. படிக்காம அதை ஒரு நாள் படிக்காட்டி குத்தணும், மண்டே முட்டி முட்டி சாவணும். ஒரு நாள் படிக்கலன்னா வாயில் வருது எனக்கு, முடிச்சுக்கிறேன். 10:10